இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்போம். அந்த வகையில் குறைந்தது 3 நிமிடங்களும் இருக்கலாம். இது சசாங்காசனம் என்று சொல்லப்படுகின்ற ஆசனம். மீண்டும் மூச்சு எடுத்துக்கொண்டு நிமிந்து வாங்க ஒரே நேரத்தில் இதுவாக கிடைத்தது. உள்ளங்கை முன்னே பார்த்த மாதிரி ஓய்வு நிலையில் கண்களை மூடி தச்சு சற்று தலையை மேலே தூக்கி ஓய்வு நிலையில் இதன் பின் பயிற்சிகள் ஆரம்பமாகும். வளைதல், மூச்சை வெளிவிட்டவாறு பாதங்களுக்கு பக்கத்திலே கையை கொண்டு வந்து வைக்க வேண்டும். வலது காலை பின்னோக்கி எடுக்க வேண்டும். அஸ்வசஞ்சலாசனா என்று சொல்லப்படுகிறது. வலது காலை பின்னோக்கி எடுத்து முழங்கால ஊட்டி மேலே பாருங்கள். ஓய்வு நிலை இது போல 9வது நிலையிலும் இந்த ஓய்வு நிலை வரும். மூச்சை உள்ளிழுத்து முழுமையாக அதை வெளியனுப்புங்கள். 2 அல்லது 3 தடவைகள். மெதுவாக கால்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். கையை முறை கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம். கண்ணை திறந்து செய்யுங்க. சாதாரணமாக்கும் கொடுங்கோ. கையை கையும் அப்படியே பின்னுக்கு போய் வளையுங்கோ. இடுப்பெனெல்லாம் முன்னுக்கு தள்ளி வளைஞ்சிங்கன்னா சரி. மூச்சை வெளிவிட்டவாறு முன்னுக்கு குனிஞ்சு வாங்க. பாதம் முழங்கால் மடிக்காமல் பாதத்துக்கு பக்கத்தை கையுவேன். இப்பொழுது மூச்சை உள்ளெடுத்தவாறு கையை நிலத்துல ஊண்டி வலது காலை பின்னுக்கெடுங்கோ. வலது கால நல்லா பின்னுக்கெடுத்து முழங்கால் குத்தி மேலே மேலால வந்து கைக்கு மேலால படுங்கோ. நாடி, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, முழங்கால், பாதம் முட்டை வளையுங்க பாம்பு மாதிரி. தயவு செய்து சத்தம் அல்லது சிரிக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது.